இலங்கை மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். தீவிரமாக பரவும் கொடிய காய்ச்சல். இலங்கையிலிருந்து இனி இவர்கள் வெளிநாடுக்கு செல்ல முடியாதா? வெளியான முக்கிய அறிவிப்பு. மது விலையில் திடீர் மாற்றம். அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம், ஓய்வு பெறப்போகும் 2,800 பேர். இலங்கையில் வைரஸ் காய்ச்சலால் தினமும் 60 முதல் 70 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அவர்களில் டெங்கு நோயாளர்களும் உள்ளடங்குவதாக பிரதி சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயக வைத்திய நிபுணர் வைத்தியர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வைரஸ் காய்ச்சல், டெங்கு, கொரோனா ஆகிய 3 நோய்களும் தற்பொழுது சமூகத்தில் பரவி வருவதால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான நெருக்கடியை கருத்தில் கொண்டு குழந்தைகளின் தாய்மார்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதை தடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட்டதை தொடர்ந்து எவ்வித யோசனைகளுமின்றி 2 வயதுக்கு குறைந்த குழந்தைகளுடைய தாய்மாரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான அமைச்சரவை அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டது. மந்த யோசனையால் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று இன்று அதிகளவு பேசப்படுகிறது. அவ்வாறு இருக்கும்போது தாயின் உடற்சூடு தேவைப்படும் 2 வயது குழந்தையை விட்டுவிட்டு தாய்மாரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டால் மந்த யோசனை பிரச்சினைக்கு மேலாக உள்ளநல பாதிப்பை உடைய சமூகமே உருவாகும் என்றும் தெரிவித்துள்ளார். December 3rd முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை தனியார் நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்படும் கல் மதுபானத்தின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 750 மில்லி போத்தல் ஒன்றின் விலை 80 ரூபாவினால், 375 மில்லிமீட்டர் போத்தலின் விலை 60 ரூபாவினாலும், 180 மில்லிமீட்டர் போத்தலின் ஒன்றின் விலை 20 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக புதிய அலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்படும் என்று சுற்றுலா மற்றும் காணி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையின் மேம்பாடு தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள மற்றும் எதிர்பார்க்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டதுடன், ஜனவரி முதல் இந்த கையடக்க தொலைபேசி செயலியை பயன்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். அதேபோன்று இந்த செயலி மூலம் சுற்றுலா பயணிகள் விரும்பினால் அவர்கள் இருக்கும் இடத்தை நோக்குவதற்கு அனுமதித்து வழங்குதல், அவர்கள் தொலைந்து போனால் அல்லது ஏதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி ஏற்பட்டால் அதன் மூலம் அதனை மேற்கொள்ள முடியும் என்றும் ஹரின் பெர்னாண்டோ விளக்கம் அளித்தார். இலங்கை மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். தீவிரமாக பரவும் கொடிய காய்ச்சல். இலங்கையிலிருந்து இனி இவர்கள் வெளிநாடுக்கு செல்ல முடியாதா? வெளியான முக்கிய அறிவிப்பு. மது விலையில் திடீர் மாற்றம். அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம், ஓய்வு பெறப்போகும் 2,800 பேர்.